ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒய் டஸ் நோ படி ரிமெம்பர் மீ இன் திஸ் வேர்ல்டு எபிசோடு எயிட்டை பார்க்க போறோம் சோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க அதே மாதிரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் இதுக்கிட்ட ஒரு எபிசோட் நோட்டிபிகேஷனாக வரும் சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பி போகலாம் அங்க ஒரு பயங்கரமான சண்டைய போயின் இருக்க அவங்க கத்தியை வச்சு அப்படி சண்டை போடுறாங்க ஏய் நானும் கவனிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம சண்டையில உன்னோட ஸ்வாடு வந்து அப்பப்போ உடையுது இருந்தாலும் அது அடிக்கடி ரீஜென்ரேட் ஆயிடுது அதுதானே அது எப்படி நடக்குது அதை பத்தி

இப்பயே என்னோட ஸ்லேவா இருக்க முடியும் அங்க எல்ஃப்ரியாவும் உன்னோட ஸ்வாட எடுக்க ஆரம்பிக்கிறான் நான் எதிர்பார்க்கல நான் என்ன யோசனா இது வரைக்கும் நான் என்ன யோசனா இந்த நாலு ஹீரோஸும் அவங்களோட மக்களை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு தான் போறாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா அப்படி எதுவும் இல்லை இங்க அதே மாதிரி நாங்க எவ்வளவோ வீக்கா இருக்கலாம் இருந்தாலும் நாதா இப்ப உனக்கு காட்டி ஆகணும் அதாவது நாங்க யாருன்னு அதே மாதிரி அங்க தாக்க ஆரம்பிக்கிறான் சைட்ல அங்க ரெய்ரன் கிட்டயும் அவ கேக்குறா ஆமா ரெய்ரன் நீ வந்து நல்லா இருக்கல நான் நல்லா இருக்கேன் ஆனா இந்த சண்டை ரொம்ப ஆக்ரோஷமா போக ஆரம்பிக்குது இந்த சைடு அங்க எல்ஃப்ரியா பயங்கரமா தாக்குறான் மரியாதையை ஒளிஞ்சு போ அதே மாதிரி அவன் தாக்குறான் காயும் எல்லா அட்டாக்ல இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறான் அங்க ரேரன் ரன்னஸ் சொல்றான் நான் வந்து எதிர்பார்த்த மாதிரி பார்த்தான் ஐ இந்த சுவாட் ஸ்கில்ல இன்னுமோ அவன் பெட்டரா தான் அங்க எல்ஃப்ரீயா ஒரு கட்டத்துல கோவமாயிட்டு எனக்கு இதுக்கு மேலேயே இது தேவையில்லை இப்படின்னு சொல்றான் அந்த இடமே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது அவன் வந்து என்ன பண்ண போறான் அதாவது இந்த ஏஞ்சல் பேலஸ ஒட்டு மொத்தமா அழிக்கணும் அப்படின்னு அவன் பாக்குறானா ஏ ரேரன் உன்னோட பவரை எனக்கு கொஞ்சம் கூடு அப்பதான் நம்மளால எல்ஃப்ரீயாவை தோக்கடிக்க முடியும் சைடு காயும் எவ்வளவோ அட்டாக் பண்றான் அவன் ஏதோ ஒரு பேரியரை போட்டு வச்சிருக்கான் போல இதனால என்னதான் அட்டாக் பண்ணாலும் அங்க எதுவுமே ஆகுற மாதிரி இல்ல பைனலா ஒரே ஒரு கட்ட அவன் பார்த்தான் இதனால ஆளு ரொம்ப சந்தோஷமா வரான் அதே ஒரு வாய்ப்பா வச்சு காய பிடிச்சான் என்ன ஹியூமன் ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமான போல அவ்வளவுதான் உன்ன கதை வந்து இங்கேயும் முடியுது அங்க காய்க்கும் புரியுது அதாவது வெனேசா இந்த மாதிரி இவன் வந்து அவனோட நிலையில இல்ல வெனேசாக்கு அவளோட கண்ட்ரோல்ல இருந்தா ஆனா இந்த எல்ஃபிரியாவை பத்தி நான் சொன்னா அவன் வந்து ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளா இருக்கான் அவனோட மைண்டையே ஏத்திரமும் ரீரைட் பண்ணிருக்காங்க பின்னாடி அவங்களும் ஒரு மிகப்பெரிய போவியும் உருவாக்குறாங்க நம்ம கிட்ட ஒரே ஒரு வாய்ப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு நல்லா போக்கஸ் பண்ணி தாக்கப்பாரு அதே மாதிரி அவ தாக்குறா கரெக்டா அவன் மேலேயும் பார்த்து இதனால காய விட்டு அவன் கொஞ்சம் தள்ளி போயிடறான் அந்த அட்டாக் ஒரு கைச்சுன்னு நினைக்கிறேன் இதுதான் என்னோட வாய்ப்பு அதே ஒரு வாய்ப்பா வச்சு அவன் பயங்கரமா ஒரு அட்டாக்கையும் தாக்குறான் அங்க ஒரு வெளிச்சமும் அங்க நிலவ அந்த வெளிச்சம் போனக்கு அப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகுறான் உனது சென்சுக்கு நீ வந்துட்ட போல நான் எதிர்பார்த்த மாதிரியே நான் தோத்து போயிட்டேன் அங்க ரெய்ரனா வரா ஹே ரெய்ரன் எனக்கு ஒரு உதவி செய்யா வந்து மத்தவங்களை ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு போ இன்னமும் கொஞ்ச நேரத்துல இந்த இடம் வந்து அப்படியே அழிய போகுது அதே மாதிரியே செலஸ்டியலுக்கும் சொல்லு இந்த மாதிரி நாதா இது எல்லாத்தையுமே பண்ணனேன் நான் வந்து நீ நினைக்கிற மாதிரி இப்ப இல்ல அதே மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு தகுதியான பர்சனாவும் நான் இல்ல இல்ல நீங்க வந்து அப்படி சொல்லாதீங்க அதான் சொல்றேன்ல இந்த மாதிரி நீயும் கிரேட் எல்ஃபியும் நீ வந்து கொண்டு போ நல்ல ஒரு சேஃபான இடத்துக்கு போ அதே மாதிரி மனிஷா உங்ககிட்டயும் நான் ஒரு மெசேஜ சொல்லும் இது சிட்டு கிட்டல இருந்து எனக்கு கிடைச்சது அங்க இதை சொல்லும்போதே போதே காய்க்கும் புரியுது இதே விஷயம் இதே விஷயம் தான் வெனேசா கொண்டாந்துருக்கும் இன்னும் மெசேஜ்னா அவர் என்கிட்ட இதை சொல்ல சொன்னாரு இது இருக்கு ஆனா இது இருக்கணும் அப்படி

எல்ஃப்ரியா இறந்து போயிட்டாங்கன்னு ஆனாலும் நம்ம ஒரு ஏஞ்சலா இருந்து நம்மளால எதையுமே பண்ண முடியல எப்போ எல்ஃப்ரியா ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பத்துல இருந்தே இந்த மாதிரி விஷயம் வந்து நடக்க ஆரம்பிச்சது சரி எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் எல்ஃப்ரியா அவங்க வந்து எப்பத்துல இருந்து இந்த மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அது சொல்ல போனா அந்த லாஸ்ட் ரைசர் அப்படின்னு ஒரு மாஸ்டர் வந்ததுல அது எப்போ நம்ம லாடி கிட்ட வர ஆரம்பிச்சதோ அப்பத்துல இருந்தே அவருக்கு நெருக்கமா அந்த ஏஞ்சலும் சரி தெரிஞ்ச ஏஞ்சலையும் சரி ஒரு மாதிரி அவங்க கிட்ட இருந்து தூரமாக ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாரு அங்க காய்க்கும் இப்பதான் புரியுது அதாவது இதே விஷயம் அதே மாஸ்டர் அது வந்து நம்ம ரின்னவையும் டார்கெட் பண்றதுக்கு ஸ்டார்டிங்ல பண்ண ட்ரை பண்ணிருக்கோம் ஆனா ஏதோ அங்க காய் வந்தனால ரின்னே வந்து தப்பிச்சிருப்பா அப்படி காய் இல்லைன்னா அதே விஷயம் தான் ரின்னேக்கும் அந்த மாஸ்டர் அது திரும்பவும் நம்ம ரின்னவை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்கலாம் போல இதுக்கப்புறம் வேற சீனை கட்டுறாங்க அங்க ரின்னவை சிட்டு வந்து தூக்கினு ஓட ஆரம்பிக்கிறான் முன்னாடி அந்த கொடூரமான மாஸ்டரும் தொத்திக்கினே வருது அது வந்து என்னதான் நம்ம ஓட ட்ரை பண்ணாலும் அது நம்மள நெருங்க பாக்குது அப்படியே பயந்து போய் எந்திரா இப்பதான் நம்மளுக்கே தெரியுது அது ஒரு கனவுதான் நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன் காய் என்ன ஆச்சு அதுவா நான் வந்து ஒரு பயங்கரமான கனவு கண்டேன் அதனாலதான் எவ்வளவு பிரச்சனை சரி நான் என்ன உங்க ரெண்டு பேரை இன்ட்ர பண்றேன்னா என்ன இல்ல நீங்க எப்போ வந்தீங்க இங்க நான் எப்பத்துல இருந்தோ இங்க தான் இருக்கேன் ஆனா நீதான் என்ன பாக்கவே இல்ல தெரியுமா நீ காய தான் அவ்வளவு நேரமா பாத்து நந்தியே சரி ஏதோ ஒண்ணு நானும் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொன்னல அது வந்து நான் கேட்க வேண்டிய விஷயம் தான் இது வந்து ஒரு ஹியூமன் இல்லைன்னு எனக்கு ஸ்டார்டிங்கே கொஞ்சம் ஃபீல் ஆச்சு ஆனா நீ இதை பத்தி எதுக்கு என்கிட்ட கிட்ட சொல்லல அதாவது பயந்தியா இந்த மாதிரி நீ நீ சொன்னா நான் வந்து அப்படியே உன்னை எரிச்சிருவேன் அப்படின்னு உண்மையா சொன்னா ஒரு மாதிரி நான் பயந்து போயிட்டேன் அதுதான் உண்மை நான் வந்து அப்படிதான் நினைச்சேன் அதாவது நீ ஒரு டீமனோட ஸ்பையா இருப்பேன ஆனா காய் என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொன்னா நீ வந்து வெனசா கிட்டே சேலஞ்ச் பண்ணியா அதே மாதிரி ஹியூமன்ஸையும் நீ காப்பாத்திருக்க அதனால நான் நம்புறேன் உன முழுமையா அதே மாதிரி என்னோட வார்த்தைய நீங்க வாக்கா வச்சுக்கலாம் இவ ஹியூமன்ஸோட சைடு தான் இவ எவ்வளவு விஷயத்தை பண்ணிருக்கும் போது நான் நம்பாமையா இருப்பேன் கண்டிப்பா அவளை நான் நம்புறேன் ஆனா உண்மையா சொன்னா இந்த மாதிரி நான் என்ன விரும்புறேன்னா காய் கூட இருக்கணும் அதுதான் எனக்கு சந்தோஷத்தை தருது ஆனா இப்ப நீங்க நம்பும் போது எனக்கு இன்னமும் சந்தோஷமா இருக்குதான் நானும் யோசிக்கிறேன் தெரியுமா சரி நான் வந்து அதை தொடலாமா என்ன விஷயம் என்ன சொல்ல வரீங்க இதுதான் அப்படியாவது அவளுக்கு ஒரு மாதிரி கூச ஆரம்பிக்குது அப்படியே இவங்களும் தொட்டு தொட்டு விளையாடுறாங்க நீங்க வந்து அப்படி தொடக்கூடாது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் அவங்க போக வேண்டிய டைம் அது போல அங்க எல்லாருமே போகிறதுக்கு தயாராகிறாங்க ஆனா போகிறதுக்கு முன்னாடியே ஒரு கண்டிஷனையும் போடுறாங்க ஹியூமன்ஸா இருக்கிற எல்லாருமே இந்த எல்வன் ஃபாரஸ்டுக்குள்ள வரக்கூடாது அதே மாதிரி டார்ஃப் எல்ஃப் ஏஞ்சல் இவங்க எல்லாருமே ஹியூமன்ஸ் வாழ்ற அந்த சிட்டிக்குள்ள வரக்கூடாது ரெண்டு பேருக்குமே ஒரே விஷயம் தான் அதாவது இதை ப்ரூவ் பண்றதுக்கு இங்க இருக்கிற எல்லாருமே சாட்சியா இருக்காங்க அதுக்கப்புறம் அங்க ஜென்னைக்கும் ஒரு வெப்பனை தராங்க அது அந்த உடஞ்சு போன சுவாடு தான் அதை இப்போ வேற லெவல் ரெடி பண்ணிருக்காங்க நான் எதிர்பார்க்கல இது உடைஞ்சி போயிருந்தது ஆனா இதை நீங்க பக்காவா ரெடி பண்ணிட்டீங்க அதே மாதிரி காய் கேட்டையும் ஒரு பொட்டியை தராங்க அதுக்குள்ள பயங்கரமான அந்த மேஜிக்கை கேன்சல் பண்ற புல்லட்ஸ் இருக்கு பரவாயில்லையே இதை வந்து அட்வான்ஸா மாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தெரியல அதுக்கு நான் ஷேப் ஒண்டி தான் கொடுத்தேன் ரொம்ப கூர்மையா இருக்கிற மாதிரி இதை டார்ஃப் கிட்ட கொடுத்தேன் அவங்க ரொம்ப ஆச்சரியமானாங்க இதை பார்க்கும் இதுக்கு மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது அவங்களும் இது மேல இன்ட்ரெஸ்ட் காட்டி இதோட ஒரு பயங்கரமான வருஷனை உருவாக்கி இருக்காங்க பரவாயில்ல இது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு அங்க கிரேட் எல்ஃப் ரெய்ரானும் கேக்குறாங்க ஆமா இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க வெஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும் போயிட்டு அந்த ஸ்பிரிட்டோட ஹீரோவும் பிடிக்கல் பீஸ்ட்டோட ஹீரோ கூடயும் சண்டை போட போறீங்க அதுதானே இல்லை இப்போதைக்கு எங்களால் எதையுமே உங்ககிட்ட சொல்ல முடியாது ஏன்னா இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணால் அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் நாங்கள் எதுக்கு இதை கேட்குறோன்னா எப்படி பார்த்தாலும் நீங்கள் இந்த ஃபாரஸ்ட் வழியை தான் அங்கே போகிற மாதிரி இருக்கும் அப்போ உங்களால் அந்த கைட்லைன்ஸை மாற்ற முடியாதுல்ல அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீ அந்த மாதிரி டைம்ல எங்களில் ஒருத்தவங்களை அக்கம்பனி பண்ணிக்கலாம் தோ உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்களும் இங்கேருந்து போகலாம் ஆமாம் நீங்கள் வந்து இன்னும் என்னதான் சொல்ல வரீங்க எனக்கு புரியல நீங்க இன்னமும் அதை நல்லா சொல்ல முடியுமா அது என்னன்னா எல்ஃப்ரியா வந்து எப்படி அப்படி ஆனாங்க அதை பத்தி எங்களுக்கு இன்னமும் தெரியல அதை பத்தி தெரியணும்னா மற்ற ரேசஸோட ஹீரோவை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும் எல்ஃப்ரியா எப்பத்துல இருந்து தெரியுமா அப்படி மாறினாங்க ரீசெண்டா மித்திகல் பீஸ்டோட ஹீரோ ஃபேங்கிங் ரூத் அவன் இங்க வந்தக்கு அப்புறம் தான் அப்படி மாறினாங்களே ஆமா அதை நானும் பார்த்தேன் அவங்களுக்கு எந்த விதமான சபாடினேட்டும் இல்ல இந்த ஃபேங்கிங் ரூத் அவர் வந்து அங்க வந்தாரு அவங்க ரெண்டு பேருமே கண்ணோட கண்ணு பார்த்தாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சதி வேலை பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்களோட ஃபைட்டும் முடிவுக்கு வந்தது அப்புறம் தான் அந்த ரைசர் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டரும் அங்க வந்தது அதுக்கப்புறம் அவங்க டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கே தெரியும் ரேரன் என்ன சொல்றா எப்படியோ இவங்க கூட வேற ஒருத்தங்க போக போறாங்க யாரு வந்து ஒத்துப்பா ஏன்னா வெளியில போய் ஏதாச்சும் அவங்க தப்பா ரூல பிரேக் பண்ற மாதிரி பண்ணிட்டா அவ்வளவுதான் இந்த மாதிரி அவங்கள எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க அதுக்கு வாலண்டியரா யாரு வருவா ரேரன் நீ சொல்றதும் இப்பதான் எனக்கு தோந்து அதாவது ஏன் நீயே அவங்க கூட போக கூடாது இதுக்கு அப்படி சொல்றீங்க நான் என்ன அப்படி பண்ண இல்ல ரேரன் என்ன விஷயம் விஷயம்னா அதுக்கும் அந்த காய் கூட நல்லாவே ஒத்து போகுது நீயும் பாரு அந்த காய் கூடவே இருக்க அப்பத்துல இருந்தே அவனுக்கு பக்கத்திலயே இருக்க அங்க ரின்னேக்கும் இப்பதான் புரியுது அட நீ எவ்வளவு நேரமா பக்கத்திலயே இருக்கியா நீ என்ன பண்ண ட்ரை பண்ற காயை உன்னோட கைக்குள்ள போட்டுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணத நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல காய் நீங்களே சொல்லுங்க ஏதாச்சும் ஆனா காய் பார்த்தா ரேரன் நீ வந்தா ரொம்ப நான் சந்தோஷப்படுவேன் அப்புறம் என்ன இந்த மாதிரி காய சொல்லிட்டாரு ரேரன் நீ வந்து அவங்க கூடியப்போ அதுவே உனக்கு நல்லதா இருக்கும் நீங்க என்ன சொல்றீங்க இதெல்லாம் ஒரு ரீசனா இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் 小鱼。<noise> அங்க அப்படி அவ பயங்கரமா கத்துறா இதுக்கப்புறம் அங்க என்ன ஆச்சோ அது எல்லாத்தையுமே அவ சொல்றா அந்த ரூல்ஸ பத்தியுமே அவ சொல்றா நம்ம வழியில நம்மளுக்கு இப்ப அவங்க ரெண்டு பேரை டிஃபீட் பண்ண வந்து திரும்பவும் பழையப்படி மாறும் அதே மாதிரி எங்களோட இதுக்கு நீங்க நிறையவே சப்போர்ட் பண்ணீங்க அதுக்கு ரொம்ப நன்றி ஆனா நீ வந்து இப்ப என்ன யோசிக்க போற அதாவது ரெபலியன் ஆர்மி வந்து இப்போ அந்த செலஸ்டியலோட ஹீரோவை தோக்கடிச்சிட்டாங்க அதனால மித்திகல் பீஸ்டும் ஸ்பிரிட்டும் இப்ப நம்மள சாதாரணமா எடுத்துக்காது நம்மள ஒரு மிகப்பெரிய ஆபத்து மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க நீ என்ன வேற ஒரு கமெண்ட் கூட நீ கொலாபரேட் பண்றது நல்லா இருக்கும் நீங்க என்ன பண்ணுங்க கமாண்டர் யூலன் இந்த ரெபிலியன் ஆர்மி கிட்ட நீங்க கேக்குறது நல்ல விஷயமா இருக்கும் உங்க கூட நீங்க சேர்ந்தா இந்த ஸ்பிரிட் கூட உங்களால ஃபைட் பண்ண முடியும் சரி இப்போ உங்களோட முடிவு என்ன நீங்க சொல்ற ஒரு மிகப்பெரிய கமாண்டர் தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா இருந்தாலும் எனக்கு நல்லாவே புரியுது அதாவது நீங்க ஒத்துக்கிற மாதிரி இல்ல என்ன கம்பேர் பண்ணா நீங்க வந்து அவரை நம்பலாம் என்ன விடவும் அவரை உங்களால நம்ப முடியும் அவர் அவளைக்கும் ரொம்ப ஒத்து அதே மாதிரி நீங்க யோசிக்கிற மாதிரி அப்படியே பேட்டில் போந்து சண்டை இடணும் அப்படின்னு நினைச்சா எதுவுமே வேலைக்கு வத நான் சொல்றேன் சொல்றேன் அப்படி நீங்க கோச்சிக்காதீங்க இது ரொம்ப ரூடா இருக்கலாம் எனக்கும் நல்லாவே தெரியுது அதாவது சுச்சுவேஷன் எப்படி போகுதுன்னு ஆனா நீங்க ஒண்டி உங்களோட ஈகோவை தூக்கி போட்டா நீங்க கன்ஃபார்மா ஒரு நல்ல லீடரா இருப்பீங்க ஏதோ ஒண்ணு ஜென்னு இந்த மாதிரி நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே விடுறேன் நீயே இதுக்கு மேல பாத்துக்கோ நான் யாருக்கு தெரியும் எப்ப வேணாலும் நம்மளுக்கு முன்னாடியே அந்த மித்திகல் பீஸ்டோட ஹீரோவும் ஸ்பிரிட்டோட ஹீரோவும் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் கீழே ஒரு சீனை காட்டுறாங்க அங்க வித்தியாசமா ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கு யோசிச்சு பாக்கல நீ வந்து சபார்டினேட்டே இல்லாம இங்க தெரிய ஏதோ ஒண்ணு ஸ்பிரிட்டோட ஹீரோ நீயும் எப்படி இங்க வந்துட்ட சுத்தமா எதிர்பார்க்கல அதாவது ஃபர்ஸ்ட் அந்த வெனேசா வந்து தோத்து போவானு அதே மாதிரி அந்த எல்ஃப்ரியாவும் ஒரு மாதிரி டிசப்பாயின் பண்ணிட்டாங்க நம்மள அந்த செலஸ்டியலோட ஹீரோவும் சரியாவே இல்ல ஏன்னா அவன் அவனோட கண்ட்ரோலை இழந்தான் அதுக்கப்புறம் அவன் தோத்தும் போயிட்டான் இப்போ நம்ம ரெண்டு பேர் வண்டிதான் இருக்கும் இவ்வளவு சோகமான விஷயமா இருக்கல எனக்கு நல்லாவே தெரியுது நீ வந்து போய் சொல்றன்னு சரி சுச்சுவேஷனை பார்க்கும் போது உனக்கே புரியுதா அப்பனா வேற என்ன இந்த உலகத்துல இந்த விதமான ஸ்பிரிட்டோ இருக்க கூடாது இந்த ஸ்பிரிட்டோட ரேசஸும் அப்படியே மொத்தமா மறைஞ்சு போக போகுது இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் இதுக்கிட்ட ஒரு எபிசோட் நோட்டிபிகேஷனாக வரும் நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்னரா